Hello friends, welcome to Government Jobs Live Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன்ல இருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க 12th பாஸ் ஆனாலே இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய போஸ்ட் இருக்கு. இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் கொடுக்குற நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 3/12/2019 அன்னைக்கே விட்டுருக்காங்க. இது லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இன்னும் 1 மந்த் இருக்கு. பாத்தீங்கன்னா Jan 10th தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகே, உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 12/1/2020. செலான்ல பே பண்ணீங்கனாலும் அதுதான் லாஸ்ட் டேட். ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் இருக்கு. நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எல்லாரும் வந்து மறக்காம கட்டாயமா அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விமன் கேண்டிடேட், SC ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட்க்கெல்லாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. மிச்சப்படி கேண்டிடேட்ஸ்க்கு ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் ஃபீஸ். அதனால எல்லாரும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் Tier 1 எக்ஸாமினேஷன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா மார்ச் மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் Tier 2 எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு, நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து பே ஸ்கேல் பார்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் போஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், JSA போஸ்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு நிறைய போஸ்ட் இருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரே வந்து DEO ஒரு போஸ்ட் இருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் என் போஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். LDC லோவர் டிவிஷன் கிளர்க்கு JSAக்கு வந்து என்ன சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 20,000 இருந்து 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 25,500 இருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25,500 இருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சேலரி கொடுக்குறாங்க. இது ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாம நீங்க வந்து எல்லாரும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா EWS கேண்டிடேட், SC ST எல்லாருமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாக்கலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 18-27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்க SC ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு, 5 இயர் ரிலாக்ஸேஷன். BC கேட்டகரியில வரீங்கன்னா OBC கேட்டகரியில வந்தீங்க 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நிறைய பேருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல டவுட் இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்றும் இல்லை. இப்ப 18-27 இயர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி, OBC ல ஏஜ் ரிலாக்ஸேஷன் 27+3 இதாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ OBC ல BC கேட்டகரியில இருக்கவங்க 18-30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அடுத்தது வந்துட்டு உங்களோட நேம்லாம் நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களோட மெட்ரிகுலேஷன் இல்ல ஸ்கூல்ல வந்துட்டு என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நீங்க ஃபில் பண்ணணும். அதுதான் கண்டிப்பா அது மஸ்டா கொடுக்கணும்ன்றாங்க. அது தப்பா கொடுத்தாங்கனாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அதனால வந்து உங்களோட மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதே வந்து நீங்க கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். LDC, JSA போஸ்ட், PASA, DEO போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் A போஸ்ட்டுக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்து நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். சயின்ஸும் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்படிதான். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் A போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் வித் சயின்ஸும் மேக்ஸும் வந்து நீங்க 12th எடுத்து படிச்சிருக்கணும். மிச்ச போஸ்ட் 12th பாஸ் இருந்தாலே போதும், எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க காமர்ஸ் குரூப்போ இல்ல பயாலஜி குரூப், வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எது வேணாலும் நீங்க எடுத்து படிச்சிருந்திருக்கலாம். ஓகே, 1/1/2020 உங்களால் இப்போ நீங்கள் 12th எப்படியும் முடியாது, ஏப்ரல் மேல தான் முடியும் உங்களுக்கு. 1/1/2020 நீங்கள் வந்துட்டு 12th வந்து பாஸ் ஆயிருக்கணும். அதாவது போன வருஷம் எழுதின கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக 12th படிக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இது வந்து இந்த வெப்சைட்ல SSC.NIC.IN அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி
ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10/1/2020 குள்ள அப்ளை பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். ஆன்லைன்லயே நீங்க பே பண்ணலாம், இல்லனா வந்து ஆஃப்லைன்ல கூட செலானில பே பண்ணிக்கலாம். விமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ வந்து நீங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்டா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர், உங்களுக்கு சதர்ன் ரீஜன் தமிழ்நாட்டில் எங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்க்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியிலயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டயர் 1, அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து டயர் 2. அது முடிஞ்சா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஸ்கில் டெஸ்டும் டைப்பிங் டெஸ்டும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 4 இருக்கும். பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு பாப்பாங்க. தென் ஆப்ஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு 25 க்வெஸ்சன்ஸ், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 25 க்வெஸ்சன், 50 மார்க்ஸ். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லயும் வந்து நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா 25-50 மார்க்ஸ். ஆப்ஸ்லயும் அதே மாதிரி எல்லாத்துலயும் வந்து 25 மார்க்ஸ். தென் டைம் டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு 60 மினிட்ஸ் தருவாங்க. சப்போஸ் வந்துட்டு இந்த பார்வை இல்லாதவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 80 மினிட்ஸ் தருவாங்க. நார்மலா நம்மள மாதிரி அவங்களுக்கு 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. தென் வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன்ல வந்து ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, அதுல வந்து நீங்க பிக் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும், தமிழ்ல இருக்காது உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, 0.50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் நீங்க தப்பாதுனாலும் உங்களுக்கு வந்து 6 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சிலபஸும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்ஸ், எல்லாத்துக்கும் சிலபஸ் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு சிலபஸும் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். 3 மந்த்ஸ்ல நீங்க ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் அப்ளை பண்ணி எழுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இது வந்து பென் அண்ட் பேப்பர் மோடு தான் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா வந்து 1 hour டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்துட்டு இப்ப சப்போஸ் வந்து டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 33%. இது வந்து நீங்க ஹிந்திலையும் எழுதலாம், இல்ல இங்கிலீஷ்லயும் எழுதலாம். இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான், தமிழ் கிடையாது. தென் டயர் 3 எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து டயர் 3 எக்ஸாமினேஷன். வெறும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சொல்றேன், கிரேட் ஏ கிடையாது. வெறும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்துட்டு 8000 கீ டிப்ரெஷன்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணணும் ஆன் கம்ப்யூட்டர் பர் ஹார். 1 hourல வந்து 8000 வேர்ட்ஸ் நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏக்கு வந்து 15000 கீ டிப்ரெஷன் பர் ஹார் ஆன் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டைப்பிங் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ்ல இல்லைன்னா ஹிந்தியில இருக்கும். உங்களுக்கு எது வந்து தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் போகும்போது, டயர் 1 எக்ஸாமினேஷன் போகும்போது 2 ரீசன் கலர் போட்டோகிராஃப் கையில எடுத்துட்டு போகணும், பிளஸ் வந்துட்டு ஒரிஜினல் வேலிட் போட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். அதுல வந்து அந்த போட்டோ ஐடி ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துட்டு போகலாம், இல்ல ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு எடுத்துட்டு போகலாம். ஸ்கூல் காலேஜ்ல கொடுத்த ஐடி கார்டு, இல்ல எம்ப்ளாயர் ஐடி கார்டு, வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனி ஐடி கார்டு எடுத்துட்டு போகலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அங்க டிஸ்சார்ஜ் புக் கொடுத்துருப்பாங்களா, அதை எடுத்துட்டு போகலாம். இல்ல ஏதாவது ஒரு போட்டோ ஐடி ப்ரூஃப், அதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பா பிரிண்ட் ஆயிருக்கணும். சப்போஸ் அப்படி ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு உங்களோட நேம் வந்து விமன் கேண்டிடேட்ஸ்க்கு நேம் வந்து சேஞ்ச் ஆயிருந்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களோட வந்து ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட போட்டோ காப்பியும் நீங்க எடுத்துட்டு போய் காட்டலாம். இல்ல வந்துட்டு உங்களுக்கு கெசட் ஆபீஸ்ல வந்து நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, அந்த சர்டிபிகேட் ஏதாவது இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போய் பார்க்கலாம். தென் டயர் 1ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு தான் டயர் 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, மெட்ரிகுலேஷன் செகண்டரி சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். நேம் எதுவும் வந்து மாத்தி கொடுத்துடாதீங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ்னா என்ன உங்களுக்கு தெரியலன்னா, ஓசி கேட்டகரியில வரவங்க வந்துட்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வருவாங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேல வந்து உங்களுக்கு வருது பாருங்க நோட்டிபிகேஷன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை.